بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் கூறிய சகோதரர்களே, நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் ஒவ்வொரு கேம்புகளிலும் நடாத்தி கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இங்கே அதிகமான தமிழ் பேசக்கூடிய சகோதரர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி இங்கேயும் நாம் வருடத்திற்கு ஒரு முறை அவர்களை சந்தித்து அவர்களுக்கு மத்தியிலே எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் வெவ்வேறு கேம்புகளிலும் நடத்துகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே நேரத்தில் இதற்கு நாம் ஒரு தலைப்பு வச்சிருக்கிறோம். இஸ்லாம் ஒரு அறிமுகம் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஏன் இந்த இஸ்லாம் ஒரு அறிமுகம் என்ற இந்த தலைப்பை நாம் வச்சு இது ஒரு சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி என்று நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பரவலாக இன்றைய காலகட்டத்தில் பரவலாக இஸ்லாத்தை குறித்து ஒரு தவறான புரிதல்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான உங்களிடத்திலே இருக்கும் பட்சத்தில் அதை நாங்கள் கலைந்து விட வேண்டும். அப்படி தவறான அந்த புரிதல்கள் இருந்ததால் அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்க வேண்டும். இஸ்லாம் என்பது தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது நீங்கள் நினைப்பதை போன்று ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு மார்க்கம் அல்ல, வானத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல என்பதை எல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாம் எப்படி எங்களுக்கு வந்தது, நாங்கள் ஏன் முஸ்லீமின் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால், இதனுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இதனுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த வாழ்க்கை நெறியை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு அழகான வாழ்க்கை நெறியாக இருக்கிறது. மனிதன் பிறந்ததில் இருந்து அவன் இறக்கின்ற வரை அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பான், அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியாக இருக்கிறது என்றெல்லாம் சிந்தித்துதான் எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு முனுசாமியாகவோ, ஒரு குப்புசாமியாகவோ, ஒரு அப்துல்லா, ஒரு ஐயாசாமியாகவோ இப்படியாகத்தான் இருந்திருப்பார்கள். பிற்காலத்திலே அவர்களுக்கு இந்த இஸ்லாம் போய் சேருது. இது நல்ல வாழ்க்கை திட்டம். இந்த வாழ்க்கை திட்டத்தை நாம் பின்பற்றினா நாம் என்ன செய்யலாம், நல்லபடியாக வாழலாம் என்றெல்லாம் அவர்கள் சிந்திச்சு தான் இதை அவர்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கிட்டாங்க. சரி, இதை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கிறதுக்கு என்ன தேவை, ஏதாவது காசு பணம் செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தேவையில்லை. நாம் பிறக்கின்ற பொழுதே எல்லாம் என்ன செய்யலாம், முஸ்லீம்களாகத்தான் பிறக்கிறாங்களாம். எல்லோருமே முஸ்லீம்னா என்னங்க, முஸ்லீம்னா என்னன்றதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இஸ்லாம் இஸ்லாம் சொல்லுவேன், இஸ்லாத்துடைய அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா, அமைதி அடையுதல் அர்த்தம், சாந்தி அடையுதல் அர்த்தம், இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படுதல் என்ற அர்த்தம். இதுதான் இஸ்லாம் என்று சொன்னான். அப்போ யாரெல்லாம் ஒரு இறைவனுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ, யாரெல்லாம் உலகத்திலே இந்த ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்று மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு அவனுடைய சொல்லுக்கு யார் கட்டுப்பட்டு வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் முஸ்லிம் என்று சொல்லப்படும்.
அந்த அடிப்படையில் எங்களை எதற்காக நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு இறைவன் தான் இருக்கிறான், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை, அவன் எத்தகைய தேவை மட்டுமனாக இருக்கிறான், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாரால் பெறப்படவும் இல்லை என்றெல்லாம் ஒப்புக்கொண்டதின் காரணமாகத்தான் முஸ்லீம் என்று சொல்றோம். இதை நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் கூட நீங்கள் அந்த மனப்பான்மையில் தான் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்களும் முஸ்லீம் தான். நமக்கு மத்தியில் வேற எந்த உடன்பாடும் வேற எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஏன்? நாம் எல்லோரும் ஒரே படைப்பு தான். திருக்குறான் என்ன சொல்லுதுன்னா, யா யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வம்சா, உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். இந்த உலகத்தில் ஏராளமான கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இதற்கு முன்னாலும் எண்ணில் அடங்காத மக்கள் வாழ்ந்து மடிந்து போயிருக்கிறாங்க. ஆனால் நிறத்தாலும் குலத்தாலும் மொழியாலும் அறிவாலும் ஆற்றலாலும் மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, பல்வேறாக இருந்தாலும் கூட அவருடைய மூலப்பொருள் என்னங்க? மூலப்பொருள் அவங்க எப்படி பிறந்தாங்க? இந்திரிய துளியிலிருந்து பிறந்த. இதில் ஏதாவது வேறுபாடு இருக்குமா? எல்லோரும் அந்த இந்திரிய துளியிலிருந்து தான் நம்ம வெளியாக இருக்கிறோம். எல்லோருடைய உடம்புல ஓடக்கூடியது என்ன? ஒரே ரத்தம் தான், ஒரே ரத்தம் தான். அப்ப எல்லோருமே நம்ம என்ன செஞ்சிடறோம்? மனிதர்கள் என்ற அந்த அடிப்படையில் வந்துடுறோம். அப்படி வந்ததற்கு பின்னால நாம எல்லாம் யாரு? ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரு அந்த ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் சொல்றோம். நம்ம ஒப்புக்கொண்டிருக்கோம். பல நூற்றாண்டுகளாக நாம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றோமா இல்லையா? ஒன்றே குலம் என்று சொல்றோம், ஒருவனே தேவன் என்று சொல்றோம். ஆனாலும் கூட என்ன செய்யறோம்? பல்வேறாக மாறுபட்டு வேறுபட்டு கிடக்கிறோம் என்று சொன்னால் சரியான புரிந்துணர்வு இல்லை. ஒன்றே குலம் என்று சொல்லிக் கொண்டு நாம இப்படி பல குலங்களாக கோத்திரங்களாக பிளவுபட்டு கிடக்கிறோமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதற்காக என்பதை திருக்குறான் விளக்குது. உங்களை பல கிளைகளாகவும் பல கோத்திரங்களாகவும் நம்ம எதுக்கு ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்காகத்தான், வேற எதற்காக இல்லை. இவனா இந்த நாட்டுக்காரு, இவனா இந்த வீட்டுக்காரு என்பது அடையாளம் காட்டிக் கொள்வதற்காகத்தானே தவிர, நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பதற்காகலாம் அல்ல என்று திருக்குறான் மிக தெளிவாக சொல்லுது. அப்போ ஒரு தாயின் மக்களாக இருக்கக்கூடிய நாம, ஒரே குலத்தை சேர்ந்தவனாம, ஒரு இறைவனை ஏக நம்பிக்கையாக நாம் வைத்திருக்கக்கூடிய நாம, ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? பல கடவுள் கொள்கையில இன்னைக்கு அகப்பட்டு கொண்டோம். இப்படி பல கடவுள் கொள்கையிலே அகப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் இறைவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இறை தூதர்களை அனுப்புறார். இறைவன் இறை தூதர்களை அனுப்புறார். அப்படி அனுப்பிய பல இறை தூதர்கள் இந்த உலகத்துல வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன செய்வாங்க? அப்படி வருவாங்க. இறுதியாக வந்தவங்க தான் நாம சொல்றோமே முகமது நபி என்று. அந்த முகமது நபி 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை, அவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தூதர். அவர் என்ன சொல்லுவார் சொன்னா, இறைவனுடைய செய்தி வரும், அந்த செய்தி அப்படியே மக்களுக்கு எடுத்து சொல்லுவார். ஏன் இறை தூதரை அந்த அரபு குலத்துக்கு இறைவன தூதனாக கொண்டு வந்தான் என்று சொன்னா, அந்த அரபு உலகம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். இந்த அரபு நம்ம அரபு நாட்டில் இருக்கிறோமே, இது ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போய் பாத்தீங்கன்னா, இந்த அரபுலகம் எப்படி இருந்தது என்று அந்த வரலாற்றை நீங்க பரட்டி பாத்தீங்கன்னு வச்சீங்க, ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஏன்? அவர்கள் கண்டதையெல்லாம் கடவுள் என்று வணங்கி கொண்டிருந்தார்கள். மது, சூது, விபச்சாரம் எந்த அளவுக்கு சொன்னா, கொடூரத்தின் உச்சம் எப்படி என்று சொன்னால், இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா, பெண் குழந்தை பிறந்து விட்டால் இன்னைக்கு கூட நம்முடைய தமிழ்நாடு போன்றவர்கள் இருக்குது, கள்ளிப்பால ஊத்தி என்ன செய்வாங்க, கொள்வதற்காக வேண்டி சில இருந்துச்சு ஒரு காலம், இப்ப மாறிடுச்சு, அப்படிலாம் தேடி போவாங்க. ஆனா அரபுலகம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அரபு நாடு அதெல்லாம் தேடி போக மாட்டாங்களா? என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரோடு பெண் குழந்தை பிறந்து விட்ட என்ற செய்தி அவங்களுக்கு கேள்விப்பட்டா, அந்த குழந்தைய கொண்டு போய் என்ன செய்வாங்களா, அப்படியே உயிரோடு என்ன செய்வாங்க, குடியில போட்டு புதைச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு கொடூரத்தின் உச்சத்தில் இருந்தவங்க தான் அரபுகள். 23 வருஷம் முகமது நபி என்று சொல்லக்கூடிய
அந்த இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனிதர் என்ன செஞ்சாருங்க, அவங்க வந்து சொல்றாங்க இது வந்து பெரும் பாவம் என்றெல்லாம் சொல்லி, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. இது மட்டும் இல்லை, பல புரட்சிகளை இந்த இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால இந்த இஸ்லாம் எங்களால் அதெல்லாம் கவரப்பட்டு தான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். இது போன்ற இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு தவறான ஒரு புரிதல்கள் இருக்குமையானால் அதை எங்களுக்கு, எங்கள் மீது கடமை, நாங்கள் சொல்லி அதை தீர்க்க வேண்டும். இஸ்லாம் அப்படி சொல்லலை, இஸ்லாம் இப்படி கிடையாது, ஏன்னா எங்களுக்கு இந்த மார்க்கம் கிடைச்சிருக்கிறது. ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று. அதுபோல எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம், அற்புதமான இந்த வாழ்க்கை நெறி எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடைக்கணும், நீங்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமேயானால் அந்த சந்தேகத்தை இந்த நேரத்தை நீங்கள் பால்படுத்தி விடாமல், வீணாக்கி விடாமல் நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம். இஸ்லாத்தை குறித்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எந்த கேள்வியாக இந்த கேள்வியை கேட்டால் பாய் போச்சு பாரோ என்றெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், கேள்விகளை கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் பதில் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம்.